ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவின் ஹோமார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஒகேனக்கல் மீன் குழம்பு. ஒகேனக்கல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அங்கே நிறைய சமையல் பண்ணி தரவங்க இருப்பாங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க நம்ம குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க சமைக்கிற மெத்தடே வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் போனப்போ எங்களுக்கு சமைச்சு தந்த ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தான் இந்த ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போ. குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். அது நல்லா சூடானதுமே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது லேசாக வதங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி நான் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் புளி வந்து ஒரு மீடியம் லெமன் சைஸுக்கு வந்து எடுத்து நான் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுவும் லேசாக வதங்கினதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதே ஒகேனக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கல்லே ஆட்டி எடுப்பாங்க, அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கே காரணம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அது நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போனதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா கிளறிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ நான் இங்கே பண்ணிகிட்ருக்கிற இதே மெத்தடு தான் ஒகேனக்கல்ல இருக்கிற மேக்ஸிமம் சமையல்காரங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. மீன் குழம்பு பொடி சேர்க்குறாங்க, குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறாங்க, இவ்வளோ தான் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ப்ரொசீஜர் வந்து இதே தான். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வேலை ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மலமலன்னு கொதிச்சுட்ருக்கு இல்லையா. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மீன் எடுத்து போட்டுக்கிறோம். நான் 1/2 கேஜி மீன் சேர்த்துக்கிறேன். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் மீன் சேர்த்த உடனே ஒரு டைம் கிளறி விட்றதான். அப்படி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டேன் அப்படின்னா இடையில எடுத்து நான் வந்து கிளறிலாம் விட மாட்டேன். அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். மீன் வந்து கரெக்டாக 7-10 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடும்போது மீன் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. 7 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மீன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ கரண்டி போட்டு கிண்டணும் அப்படின்னு சொன்னால் மீன் உடஞ்சிரும். அதனால் நான் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அப்படி மாற்றலை அப்படின்னாலும் மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி உடனே மாற்றிக்கோங்க. சுட சுட ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.